பரணி பார்க்க போறீங்க. பரணிக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள், அதிர்ஷ்ட விஷயங்கள், கர்மவினை செய்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரதான் போகுது. நீங்க அதை கெட்டியா பிடிச்சிக்கலாம். பரணிசத்திரக்காரர்களுக்கு சிவ வழிபாடுன்னு பண்ணும் போது எந்த சிவனை வழிபாடு பண்ணா நல்லது அப்படிங்கறத முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல ரூபங்கள், சிவரூபங்கள் இருக்கு. அதுல இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த சிவரூபம் நல்லதுன்னு பாத்தீங்கன்னா, சிவரூபத்துல வந்து சக்தியோடு சிவன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். சக்தியும் சிவனும் சேர்ந்த மாதிரியான ஒரு படம் ஒன்று இருக்கும் சிவசக்தியினுடைய ரூபத்துல. அந்த சிவனை வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பரணிசத்திரக்காரர்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். எப்பயுமே அவங்க வெற்றி அடையணும்னா சிவ வழிபாட்டில் இந்த சிவனும் சக்தியும் சேர்ந்தது போல உள்ள ஒரு சிவ வழிபாடு உள்ள சிவபெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் பரணிசத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரணிசத்திரக்காரர்கள் தங்க வாழ்க்கையில் தங்க விரும்பிய விஷயத்த வந்து அடையணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், எந்த ஒரு விஷயத்தை பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும்னா, இந்த துலாம், அதாவது துலாம் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா தராசு இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தராசுன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த தராசு சிம்பிளை நீங்கள் உங்களுடைய மொபைலில் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து கூட நீங்கள் பார்க்குற இடத்துல கூட வச்சு நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அப்போது உங்களுடைய எண்ணத்தை சிறப்பான முறையில் ஈடேறி தரத்துக்கு, இல்லை நடத்தி கொடுக்கறதுக்கு இந்த சின்னமானது பயன்படும். சரிங்களா, உங்கள் சின்ன உங்களுடைய விருப்பம், எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன், அது எப்படி நடக்கும், அது நடக்கிறதுக்கான வழி, அதை எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னா, இந்த தராசினுடைய சின்னத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு அதன் மூலயமா நீங்கள் அதுகிட்ட கேட்கும்போது அந்த விஷயத்த உங்களுடைய எண்ணத்தை ஈடுறதுக்கு இந்த தராசு சின்னம்ங்கிறது சிறப்பான முறையில் வழிபாடு பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த அந்த சின்னத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா சரிங்களா. அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோயில் போயிட்டு வர்றது நல்லது. இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் போயிட்டு வந்து நல்லது. அதுமாதிரி ஸ்ரீவாஞ்சியம், மயிலாடுதுறை பக்கத்தில் ஸ்ரீவாஞ்சியம் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் ஒரு சிறப்பான விஷயம். அதுமாதிரி பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா துர்க்கை வழிபாடு பண்ணணும்னா இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையே வந்து துர்க்கை தான். அப்போ துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறது, ராகு காலத்தில் போய் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறதுலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கணும், தேவையில்லாத அப்படியே விட்டுடுங்க, தேவையானதை மட்டும் கையில் எடுங்க, தேவையில்லாத தானாக போயிடும். இப்போ தேவையில்லாத விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறதுல தேவையான விஷயம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போது உங்களோட அதிதேவதையை பிடிச்சிக்கோங்க, அதிதேவதையான துர்க்கை. அப்போ பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையை வருஷத்துக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க, வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் காலடியாக அந்த மண்ணில் படணும். இப்போ பட்டுட்டு வரும்போது உங்கள் நட்சத்திரமானது தானாக வந்து பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் போகிறதே உங்கள் அதிதேவதையை பார்க்குறதுக்கு. இப்போது ஒரு வேலை நடக்கணும் எனக்கு, அதுக்கு அந்த நபர் தான் போனால் அவர் தான் செய்வார் அந்த வேலையை, செஞ்சு கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். அப்போ நான் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது தான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க வேண்டியது, கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்க வரும். சரிங்களா, அதேமாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்ன ஒரு விஷயங்கள் பண்ணணும், என்ன மந்திரத்தை படிக்கிறது அப்படின்னு விஷயம் இருக்கு. ஓம் ஓம் யமாய நமக்கு, ஓம் யமாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை இவங்க வந்து படிக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஏன் வந்து ஓம் யமாய நமக அப்படிங்கிறது மந்திரத்தை படிக்கணும் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தினுடைய தேவதைன்னு இருக்கு, அதிதேவி ரெண்டு இருக்கு. இப்போ தேவதைன்னு பார்த்தீங்கன்னா தர்ம தேவன் தான் இந்த நட்சத்திரத்துடைய தேவதை. இந்த நட்சத்திரத்துடைய தேவதை வந்து தர்ம தேவன், யம தர்மராஜர். அப்போது ஓம் யமாய நமகன்னு சொல்லும் போது அந்த நட்சத்திர தேவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவரை கூப்பிட கூப்பிட அவரை வந்து வழிபாடு பண்ண தர்ம தேவன் இல்லையா, நீங்கள் எல்லாரும் பயப்படலாம். என்னோட யம தர்மராஜன் அப்படின்னா, யம தர்மராஜன் கிடையாது, உங்களுக்கு அவர் தேவர், உங்களுடைய ஹெட் அவர் தான். அவர் தான் உங்களுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணுறவரே அவர் தான். அப்போது அவரை கெட்டியாக பிடிச்சிக்கும் போது அவர் தன்னுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக இருக்கார். அவருக்கு என்ன வேணாலும் அவருக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்து அவங்களை மேலே கொண்டு வரலாம், மேல்நிலை அடைய வைக்கலாம். சரியா, அப்போது அவருடைய மந்திரங்களை சொல்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும். இதை 108 முறை சொல்லிட்டு வரலாம், இல்லை சொல்ல முடியாதவர்கள் 27 முறையாவது சொல்லணும். சரிங்களா, அப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஈடேற வேண்டிய இந்த உலகத்தில் என்ன நடக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த நட்சத்திர மந்திரங்கள் சொல்லும் போது நடக்க வரும். சரிங்களா, அதே போல் நீங்கள் எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போனால் நன்மை நடக்கணும், ஒரு கோயிலில் போனால் நம்ம வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் காஞ்சி கைலாசநாதர் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் வழிபாடு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய்
நீங்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் போய் பண்ணிட்டு வர்றது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும், சரிங்களா? அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த நட்சத்திரம்லாம் நன்மை செய்யும் பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை, புனர்பூசம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, இந்த நட்சத்திரக்காரர்களெல்லாம் எப்பயும் நன்மை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனால் இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்கள் நண்பராக இருக்காங்களா, உங்கள் உறவினாக இருக்காங்களா, உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க, சரியா? அதே போல் தவிர்க்க வேண்டியவங்களாம் தேவையில்லை, இந்த நட்சத்திரக்காரர்களோட நம்ம பழகக்கூடாது, அந்த நட்சத்திரங்கள் நன்மை செய்ய மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாதுரை, பூசம், பூரம், சுவாதி, அனுஷம், மூலம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, இந்த நட்சத்திரக்காரர்கள் நன்மை செய்யாது, சரிங்களா? இப்போ வந்து ரெண்டு இடத்துல அஸ்வினி வரும், ஏன்னா அது வந்து பின்னோக்கி நட்சத்திரம்ங்கிறதால சமநிலையில் இருப்பார், அஸ்வினிங்கிறது சமநிலையில் இருக்கும், சரிங்களா? அவங்கள வந்து நியூட்ரலாக வச்சுக்கலாம், வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், வேணும்னு சொல்ல வேண்டாம், நியூட்ரலாக வச்சு அவங்கள வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களில். அதே மாதிரி தனக்கு 27 நட்சத்திரமாக வர்றதால அந்த நட்சத்திரம் வந்து முன்னோக்கி போகிறது அடுத்த நட்சத்திரத்தை நோக்கி தான் போகும். அப்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நன்மை செய்யக்கூடியது பரணி, இப்போ பரணிக்கு பின்னாடி அஸ்வினி இருக்கும். அப்போது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போய் ஆகணும், தன்னோட பின்னாடி இருக்கிறவனும் முன்னாடி இருக்கிறவங்களும். அதனால் அந்த அஸ்வினி நட்சத்திரம் நியூட்ரலாக தான் இருக்கும், அது ஒன்றும் நன்மையும் செய்யப்படுறதில்லை, தீமையும் செய்யப்படுறதில்லை, உங்களுக்கு நியூட்ரலாக இருந்து உங்களை வழி நடத்திட்டு இருக்கும். அப்போது உங்களுக்கு கர்ம வினையை சரி செய்யக்கூடிய விஷயம் எந்த விருட்சமானது உங்களுக்கு கர்ம வினையை சரி செய்யும் பார்த்தீங்கன்னா, நெல்லி மரம். நெல்லி மரம் வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கர்ம வினையை சரி செய்யக்கூடியது. எப்பயுமே வந்து நம்மளோட கர்ம வினையை சரி செய்யக்கூடிய நட்சத்திர விருட்சம் வந்து எங்கே இருக்கோ அங்கே போய் ஒரு வழிபாடு பண்ணிவிடுங்க. அந்த நட்சத்திர விருட்சத்திட்ட போய் அங்கே பக்கத்தில் போய் நின்றுட்டு உங்களுடைய வயசு என்னவோ, உங்களுடைய வயசு எத்தனை வயசோ, இப்போ ஒருத்தருக்கு கொஞ்சபட்சம் 25 வயசு வச்சுப்போமே, 25 நிமிஷம் கண்டிக்கணும், சரியா? இதுதான் நட்சத்திர சூட்சமங்கள், மிக அற்புதமான சூட்சமங்கள், இதுவரை யாரும் சொல்லவே இல்லை, சரிங்களா? உங்களுடைய வயசுக்கு அந்த நட்சத்திர விருட்சத்தில் போய் நின்றுட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அங்கே கிடைக்கும், உங்களுடைய கர்ம வினைகளை அது சரி செய்யக்கூடிய தன்மையில் ஏற்படுத்தும். இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து பலனை சொல்லுங்கள், சரியா? இப்போ எந்த ஒரு கோயில் போனாலும் சரி உங்கள் வயசுக்கு அங்கே இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு பரிகாரத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா உங்கள் வயசு என்னவோ அந்த வயசுக்கும் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். அந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். அந்த தெய்வத்தை மட்டும் வழிபாடு பண்ணுறது இல்லை மந்திர உச்சாரணம் பண்ணுறது, அந்த ஃபோக்கஸ் அங்கே மட்டும்தான் இருக்கும், சரியா? அந்த நிமிஷத்தை மட்டும் இருந்துட்டு வாங்க. எப்போ போனாலும் சரி அவசரத்தில் போய் கோயிலில் சுற்றுறது போகிறது எதுவும் பண்ணாதீங்க. போனீங்கன்னா உங்கள் வயசுக்கு அப்படியே என்ன நிமிஷமோ டைம் பார்த்துக்கோங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே 30 வயசாக 30 நிமிஷம் அப்படியே உட்காந்துருங்க. உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கள், ஏஞ்சி மட்டும் நீங்கள் அடுத்த பூஜை மண்டலம் முடிச்சுட்டு வெளில வந்துருங்க, சரிங்களா? அதுதான் சூட்சமங்களே சூட்சமோ, இந்த பரிகார சூட்சமங்களை யாருமே சொல்றது நம்மளுக்கு எத்தனை எவ்வளோ நிமிஷம் இருக்கணும்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம அங்கே போகிறோம், கோயிலை சுற்றுறோம், பார்க்குறோம், வந்துடுறோம், அப்படி பண்ணக்கூடாது. பரிகாரங்களில் ஜெயிக்கக்கூடியது இந்த வயதுக்கு அந்த நிமிஷம் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும், சரிங்களா? அதே போல் உங்களுக்கு நெல்லி மரம் சொல்லிட்டேன், நெல்லி மரத்தில் போய் பராமரிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நெல்லி மரத்தை போய் இந்த பரணி நட்சத்திரக்காரர் பராமரிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே போல் அவர்களுக்கு நிகழ்காலத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண் யானை, ஆண் யானை எங்கே இருந்தாலும் அதுக்கு போய் உணவு கொடுக்கறது, அதுகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது, அதனுடைய புகைப்படத்தை வச்சுக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் பண்ணலாம். சில கோயில்கள்லையோ சில கடைகள்லையோ சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா யானையோட படத்தை வச்சுருப்பாங்க, இல்லை யானையோட கண்ணு வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எங்கேயாவது இடத்துல கண்டிப்பாக இருக்கும். அந்த யானையானது இவர்களுக்கு எப்போதுமே நன்மை செஞ்சுட்டு இருக்கும், இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்போது யானையினுடைய புகைப்படமோ அல்லது படமோ வீடியோவோ இல்லை பக்கத்தில் யானை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு போய் ஏதாவது உணவு கொடுக்கறது, வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, அது ஒருவேளை சாப்பாடுக்காவது நீங்கள் ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதுக்கு உணவுக்கு ஏதாவது ஒரு சேவை பண்ணிட்டு வரலாம். அது உங்களை இந்த நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் காப்பாற்றி கொடுத்துரும், சரிங்களா? நிகழ்காலத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா யானையை கெட்டியாக பிடிச்சிக்கணும், யான் யானை உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிர்காலத்துக்கு நன்மை செய்யக்கூடியது காகம். அப்போது காகத்துக்கு உணவு கொடுக்கறது, சரிங்களா? சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவங்க காகத்துக்கு உணவு கொடுத்துட்ருப்பாங்க, தண்ணி வைப்பாங்க, தண்ணியெலாம் ஆக்சுவலாக பார்த்துக்கோ நிறைய இடத்துல தண்ணியோடு சேர்த்து சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போது அந்த காகமானது அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த சாப்பாடு சாப்பிடும்போது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன வேணால் நடக்கட்டும் இது காப்பாற்றி கொடுத்துரும். இந்த
காகம். ஏன் காகத்தை வந்து அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில சனி பகவானுடைய சனி பகவான் அங்க நீஷம் வர்றாரு, சரிங்களா? அப்போ நீஷத்தன்மையில இருக்கக்கூடிய சனி பகவானை நம்ம காகத்தின் மூலமாக அதுக்கு உணவு கொடுத்து நம்ம அதை சரி பண்ணிக்கிறோம். உச்சமாகிறது சூரியன், நீச்சமாகிறது சனி பகவான். அப்போ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ உங்களை வந்து காக்கக்கூடிய தன்மையில இந்த காகத்தை நீங்க வந்து கெட்டியா பிடிச்சிட்டீங்கன்னா எதிர்காலத்துல நீங்க பயமே இல்லாம போயிட்டே இருக்கலாம். ஒண்ணும் இல்ல, ஒரு கொஞ்சம் பிஸ்கட்டோ இல்ல ஒரு சாதமோ எது கிடைக்குதோ காக்கைக்கு வச்சுட்டு வாங்க. இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் நீங்க இப்படி பண்ணும் போது 3, 6, 9 இந்த ரேஷியோல உங்களுக்கு அவசியம். 3னா 3 மாதம், 6 மாதம், 9 மாதம் நீங்க இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 3 மாசம் ரிசல்ட் பார்க்கலாம். சரியா பண்றவங்க, கொஞ்சம் மீடியமா பண்றவங்க 6 மாசத்துல பார்க்கலாம், சராசரியா பண்றவங்க 9 மாசத்துல பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க இந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில அற்புதமான விஷயங்கள் நடக்கிறத 3, 6, 9 அப்படிங்கிற ரேஷியோல பார்க்க முடியும். சரியா, யூனிவர்சலுடைய நம்பர் 3, 6, 9 ஏன் வச்சாங்கன்னா கால அளவுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய அளவுல அற்புதமா வேலை செய்யுது. நீங்க உங்களுக்கான மந்திரங்களையும் வழிபாடு முறைகளையும் நீங்க பண்ணும்போது அது அற்புதமா வேலை செய்யும், சரிங்களா? உங்களோட அதி தேவதையை கெட்டியா பிடிச்சிக்கோங்க. துர்க்கி அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. ராகு காலத்துல போய் துர்க்கி அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. அதே போல சில பேர் வந்து பரிகாரங்கள் எனக்கு ஜெயிக்கிறது எல்லாம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அவர்கள் வந்து போகக்கூடிய நேரமானது உங்களுடைய யோகி யாருன்னு பார்த்து உங்க ஜாதகத்துல அவருடைய கோரையில போய் அந்த வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு சுக்கரன் வந்து யோகியா வராரு அப்படின்னா, அந்த யோகியினுடைய நாள் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர உரையில போய் நீங்க போய் வழிபாடு பண்ணீங்கன்னா 100% ஜெயிக்கும் உங்களுடைய அந்த வழிபாடுங்கிறது. சில பேர் எனக்கு வழிபாடு ஜெயிக்கிறது இல்லை, நான் வந்து எவ்வளவோ விஷயங்கள் பண்றேன்னு சொல்றாங்க இல்லையா. நீங்க உங்களுடைய யோகியினுடைய கிழமையோ ஹோரையோ பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. இதான் சூட்சும ரகசியங்கள். சரியா, இதை இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் பரிகாரம் வருதுங்கிறதுக்காக சொல்றோம். இதை நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா, பரணி நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரி, இந்த யோகியினுடைய கிழமையோ இல்ல நட்சத்திர நாட்கள் வரும்போது நீங்க ஜெயிக்கிறதுக்கு வழிமுறை இதுதான், சரிங்களா? அதே போல இவர்கள் வந்து எப்பயுமே நான் வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னா, இவங்க வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரசர்கள் வந்து வாள் எல்லாம் பயன்படுத்துவாங்க, வாள் சண்டை போடுறது. இப்ப சில வீடுகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு வாள் வந்து குறுக்க இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், இப்படி ரெண்டு வாள் இப்படி குறுக்க வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, பரணி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்த வேண்டியதுல வந்து முக்கியமானது இந்த வாள் ஒண்ணு இருக்கும். சரியா, நீங்க வந்து அதை ஒரு பிளாஸ்டிக்ல கூட இப்ப கிடைக்கும், சும்மா ஜஸ்ட் ஒரு வீட்டுல கூட நீங்க வச்சுக்கலாம். சரியா, வச்சு பாக்குறது, வச்சு அதை வந்து நீங்க ப்ரொஃபைல் பிக்சரோ நீங்க உங்களுடைய மொபைல வச்சு நீங்க பாத்துக்கிறது, அது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? பரணேஸ்வரர்காரர்கள் வாழ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த பாக்குறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கறது அது ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துட்டே இருக்கும். அது மாதிரி இந்த கோயிலுக்கு போகும்போது இவங்க மலர் என்னன்னா வெண்தாமரை பயன்படுத்துறது சிறப்பு. வெண்தாமரை வந்து நீங்க கடவுள் வழிபாடு பண்ணும்போது துர்க்கைம்மன் கோயிலுக்கு போறீங்கன்னா வெண்தாமரை பயன்படுத்துறது உங்களுக்கு சிறப்பான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும், சரிங்களா? பரணேஸ்வரர்காரர்களுக்கு சிறப்பான விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போக போறோம்.